ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து குவாரண்டைன் டே. அன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் சும்மாவே இருக்கோம், ரொம்ப நாளாவே சும்மாவே தான் இருக்கோம். ஸோ ஏதாவது ஸ்பெஷலாக செய்யலாமா அந்த மாதிரி, ஏன்னா வந்து வீட்டில் வந்து ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு ரொம்ப நாளாகுது. ஏன்னா வீடியோவும் நாங்கள் இப்போ வீக்லி மூணு வீடியோ போகிறதுனால ஸ்நாக்ஸ் ரொம்ப கம்மியாக தான் செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ அந்த ஒரு செம்மையாக ஒரு டிஷ் இன்றைக்கி செய்யலான்னு சொல்லிட்டு, அதுவும் ஹெல்த்தியான டிஷ் ஒன்று செய்யலாம்னு சொல்லிட்டு அம்மாட்ட கேட்டிருந்தேன். அம்மா இன்னைக்கு என்னம்மா செய்ய போகிறோம் நீங்கள் சொல்லுங்க. கொல்கட்டை செய்ய போகிறோம். கொல்கட்டை அதெல்லாம் பழைய காலத்து பாரம்பரியம், அதை செஞ்சு சூப்பரா இருக்கும். நம்ம சத்தான பொருள் தான் அரிசி. வந்து நம்ம வறுத்து மிஷின்ல கொடுத்து அரிசி. நல்ல அரிசி, நல்ல அரிசியா? நல்ல அரிசி தான் செய்யறோம். சாப்பாடு அரிசி? சாப்பாடு அரிசி. சரி, போய் அரிசிட்டு வந்து வச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம கொல்கட்டை செய்ய போறோம். ஓகே, நம்ம செஞ்சு சாப்பிடலாம் வாங்க. கொல்கட்டைனா சத்து மாவுல அந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க? சத்து மாவுலயும் செய்யலாம், சத்து மாவுலயும் செய்யலாம். இது வந்து வெறும் அரிசி தான். வெறும் அரிசி வந்து நம்ம வறுத்து, நம்ம சவுக்கா வறுத்து கொண்டு அரைச்சிட்டு வந்து ஏலக்காய் போட்டு தேங்காய் போட்டு நம்ம செய்ய போறோம். நம்ம சேனலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா வச்சுக்கோங்களேன், வீட்டுல என்ன இருக்கோ அதை வச்சுதான் செய்வோம். ஏன்னா ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்து இதுக்காக நம்ம ஏன்னா குவாரண்டைன் டைம் அன்னைக்கு வெளியில போய் இது வாங்க முடியாது. ஸோ இதுக்காக எல்லாம் அலைஞ்சிட்டு இருக்க முடியாது. ஸோ வீட்டுல என்ன இருக்கோ அதை மட்டும் வச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் செய்ய போறோம். ஓகே, செய்யலாமா? ஃபர்ஸ்ட் என்ன இன்கிரீடியன்ஸ் எல்லாம் தேவைன்னு இப்ப சொல்றேன், வாங்க பாக்கலாம். தேவையான பொருள் ரொம்ப ஈஸியானது தான். இங்க வந்து ரொம்ப கஷ்டமா பேசுது. ஏலக்காய் 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 தான் ஊர் படம் போட்டு வாசத்துக்கு அதிகமா இருக்கு.
ஏலக்காய் துளு துளுண்டு ஏலக்காய் குட்டி குட்டியா கண்ணு மசுறாட்டு நாலு ஏலக்காய் தான் அஞ்சு ரூபா அநியாயத்துக்கு இந்த ஏலக்காய் வாங்கவே மாட்டோம். இப்ப என்ன பண்றதுன்னு வாங்கிட்டு இருக்கோம். கலக்கணும், வேற பாவ ஊத்தி கலக்கணும். பாவ ஊத்தி கலக்கணும், தண்ணி ஊத்தி கலந்துடாதீங்க. பாவ மட்டும் இது நம்ம ஊத்தி கலந்துக்கலாம். பாவ பஜ்ஜி பாவ பாத்து ஊத்திக்கலாம். எவ்வளவு வேணாலும் அளவு பாத்து ஊத்தி கட்டி அந்த கொள்ளுக்கட்டை புடிக்கிற அளவுக்கு அந்த பாவத்தை ஊத்திடாதீங்க. ஆமா கட்டியா. வெரி சிம்பிள் ரெசிபி. சிம்பிளானதுதான், பெரிய கஷ்டமா எதுவுமே கிடையாது. கஷ்டமே இல்ல, அப்பதைக்கு செஞ்சு கேட்டுற அவங்களுக்கே தெரியும். இல்ல ஈஸியா இருந்தா ஈஸியா ஒவ்வொருத்தருக்கு தெரியாது. இல்ல தெரியாதவங்களுக்காக இது தெரியாதவங்களுக்கோசரம். பழைய ஆளுங்களுக்கு எல்லாத்தையும் தெரியும், இப்ப பிள்ளைங்களுக்கெல்லாம் தெரியாது. எங்க பசங்களுக்கு இப்ப எல்லாம் பசங்க தானே செய்யறாங்க, பிள்ளைங்க எங்க செய்யும். சரி பசங்களுக்கே தெரியாது, அதுக்கோசரம் அதுக்கோசரம் நான் செஞ்சு காட்டுறேன். இப்பெல்லாம் பாத்தீங்களா, இப்ப நிறைய இப்ப நம்ம பழைய வீடியோ பார்த்தவங்க இந்த புது வீடியோ நோட் பண்ணினா உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் எல்லாம் தெரியும். இப்ப அம்மா கலக்கறது எல்லாம் கையில கையில கலக்கறது இல்ல, ஸ்டிக்கு புது குண்டா இந்த மாதிரிதான், கொஞ்சம் ஹைஜீனிக்கா மாறியாச்சு. நீங்களும் எத்தனை காலத்துக்கு தான் சொல்லுவீங்க? இந்த அரிசியில மட்டும் தான் செய்யலாமா? சத்து மாவு செஞ்சீங்களா? நல்லா புரோட்டா மாவு மாதிரி மாதிரி. இந்த அரைக்கிற கேப்ல தண்ணி சூடு பண்ணோம், தண்ணி சூடாகி நல்லா ஸ்டீம் ஆயிட்டு இருக்கு. நம்ம சேனல்ல இருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் கால் பண்ணி நிறைய விஷ் பண்றீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அது ஒரு சிலர் வந்து நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க, நீங்க பேசுற ஸ்லாங் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு, நீங்க பேசுற வார்த்தை சில புது வார்த்தைகள்லாம் ரொம்ப புதுசா இருக்கு, கேள்விப்பட்டது இல்லை, அந்த மாதிரி நிறைய பேர் சொல்றீங்க. ஸோ நாங்க ஈரோடு சைடு இந்த கொங்கு மண்டலம் தமிழுங்கிறது இப்படிதான் இருக்கும். ஏன்னா சென்னை சைடு ஒரு சிலருக்கு நாங்க சொல்ற ஒரு சில வார்த்தைகள் வந்து அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. ஸோ அந்த மாதிரி ஒரு சில கம்யூனிகேஷன் மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கு, ஸோ கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. முடிஞ்சது ஆவி வருது பாருங்க, ஆவி வருது வருது வருது. ஆவினு இந்த ஆவிதான், வேற ஆவி பயந்துக்காதீங்க, தண்ணி ஆவிதான். இந்த படம் பார்த்து என் தங்க கல்யாணியில பாருங்க, சிம்பு வந்து கம்பு சுத்திட்டு இருக்கான், அப்பவே சிம்புலாம் வந்து மாசு தாங்க பாத்தீங்களா. சிம்பு சுட்டி குழந்தை சிம்பு எஸ்டிஆர். எங்க அம்மாவுக்கு அந்த சமையல் ரூமுக்கு கரெக்டா நல்லா வாதுவா டிவி மாட்டதுனால நல்லா வசதியா இருக்கு. ஆமா சமைக்கிறதுக்கு நாடகம் டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல, ஒரே டைம்ல மல்டிபிள் ஒர்க்கும் பாத்துக்கலாம், மல்டி டாஸ்க் மம்மி. ஓகேம்மா எல்லாத்தையும் வச்சிடலாம். ஓகே நம்ம எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, இப்ப எல்லாத்தையும் எவ்வளவு நாள் வைக்கலாமா? மேல மேல வைக்கலாமா? ஆமா போட்டு கொஞ்ச நேரம் வச்சுனாலே உங்களுக்கு நல்லா வெந்து போயிடும். வெந்து போயிருந்து வாசம் நல்லா கும்னு வரும், வெந்துட்டாலே வாசம் வரும், நம்ம அதுலயும் தெரிஞ்சுக்கலாம் ஓ வெந்துச்சு அப்படின்னு. அவ்வளவுதான் முடிஞ்சது, இத்தனை கொள்ளுக்கட்டை போட்டுருக்கோம், மூடிக்கலாம் இப்ப, மூடி வச்சிடலாம். ஓகே எவ்வளவு நேரமா? ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுது. அஞ்சு நிமிஷம்ல போதுமா? முன்னாடி தண்ணி நல்லா கொதிச்சு ஆவி வந்துடும், அப்பதான் உங்களுக்கு கரெக்டா வந்துடும். ஓகே ஓகே கல்யாணத்துல போய் படம் பார்த்துட்டு இருக்கோம். வெந்துடும் சிம்பு, அவன் அப்பட மாவட்டம் என்னமா ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. மம்மி சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, அச்சா படத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே அரசியல் ரெண்டு பேத்துக்கும் அம்மா வருங்க ஆக்டிங்.
இதையும் பாத்துருவோம். வாசம் கும்முனு வெளியே வருது. ஆமா வாசமே வந்துச்சு அர்த்தம். அது எப்படி செக் பண்ண வந்துச்சா இல்லன்னு அழுத்தி பாக்கணும். அழுத்தி பாரு, கெட்டியா இருக்கு. கெட்டியா இருக்கு, கெட்டியா இருக்குது. வெந்துருச்சு, வேற முடியல, அவ்வளவுதான். Okay guys, finally வந்து நம்ம ரெடி பண்ண கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிருச்சு. செம்ம சிம்பிள். உங்களுக்கே தெரியும், பார்த்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நாலே நாலு இன்கிரீடியன்ஸ் தான், மாவு, சர்க்கரை, ஏலக்காய், தேங்காய், இது நாலு மட்டும் வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி குவாரண்டைன் டைம்ல வந்து வெளியில போய் ரிஸ்க் எடுக்காம இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. அம்மா சொன்ன மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்க. வீட்டுல அரிசி சர்க்கரை எல்லாமே வீட்டுல ரெடி வச்சிருப்போம். டீக்கு சர்க்கரை வச்சே இருப்போம், சாப்பாடுக்கு அரிசி வச்சிருப்போம். கொஞ்சம் வருஷத்துல போட்டு வறுத்து நம்ம மிக்சியை கூட ஓட்டிக்கலாம். நம்ம ஏலக்காய் தான் தேவைன்னு இல்லை, நம்ம ஏலக்காய் இருந்தா போட்டுக்கலாம், இல்லைன்னா கூட விட்டுக்கலாம், தேவையில்லை. தேங்காய் கொஞ்சம் இருந்தால் நம்ம திருவி போட்டுக்கலாம். போட்டு செஞ்சு வேவிச்சு நம்ம செஞ்சோம்னா குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே இது சாப்பிடலாம். ஒரு விரும்பி சாப்பிட்ற பொருள் தான் இது. பாரம்பரியமானது நடக்கிற இந்த விஷயம் இது புதுசாக இல்லை. நாங்கள் சின்ன குழந்தைங்களே நான் சாப்பிட்டு எங்க அப்பெல்லாம் நிறைய செஞ்சு தந்துருக்காங்க. எங்க அம்மாலாம் நாங்கள் சாப்பிட்டுருக்கோம். அதே மாதிரி நீங்களும் செய்யுங்க, செஞ்சு சாப்பிடுங்க, லீவை என்ஜாய் பண்ணுங்க. வெளியே மட்டும் வந்துடாதீங்க, வீட்டோட இருங்க. சரி, ஓகே, பயமா. முக்கியமான விஷயம் சொல்லவே இல்லை, என்ன பண்ணணும். வீடியோ பிடிச்சிருந்தா கிட்டத்தட்ட ஒரே நிமிஷம் நான் வந்து சொல்றேன். மட்டும் இல்லாம யாராவது புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம என்ன பண்ணும், சர்ப்ரைஸ் பண்ணுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க. அம்மா கை போகுது, சர்ப்ரைஸ் பண்ணுங்க. வா நம்ம எல்லாரும் சாப்பிடலாம். நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன், உங்களுக்கு தான் கப்பல் வச்சிருக்கேன். வா நம்ம எல்லாரும் சாப்பிடலாம். ஓகே, பை, see you in another good video.